நேற்றைய சிந்தனைக்கான கேள்விகள். முன்கழுத்து கலரை நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, அயோடின். தமிழ் செம்மொழி மாநாடு நடந்த இடம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, கோவை. போபால் விஷவாயு நடந்த ஆண்டு எது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, 1984 ஆம் ஆண்டு. படைகளை உருவாக்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் இந்திய அரசர் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, ஹைதராபாத் நிஜாம். பட்டாசுகளை முதன் முதலில் தயாரித்த நாடு எது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, சீனா. போக்குவரத்து காவலர்களே இல்லாத நாடு எது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, நியூசிலாந்து. ஏழைகளின் ஆப்பிள் பழம் என்று அழைக்கப்படும் பழம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, கொய்யா பழம். உலகிலேயே குப்பை தொட்டிகள் இல்லாத சுத்தமான நாடு எது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, தென்கொரியா. இந்த உலகில் தேசிய கீதம் இல்லாத நாடு எது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, ஆஸ்திரியா. ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட கீச் என்று இருப்பதற்கு காரணம் என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, உயர்ந்த அதிர்வெண். கொக்கை கடவுளாக வழிபடும் நாடு எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, ஜப்பான். ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ காற்றை சுவாசிக்கின்றான்? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, 12 கிலோ. 12 மாதங்களில் எந்த மாதத்தில் பிறப்பு விகிதத்தின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, ஆகஸ்ட் மாதம். காசோலை முறையை முதன் முதலில் எந்த நாட்டு வங்கிகள் அறிமுகப்படுத்தியது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, சீனா. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதன் முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, சீனர்கள். சுயமரியாதை இயக்கத்தை முதன் முதலில் தமிழ்நாட்டில் உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, தந்தை பெரியார். சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் பழம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, சாத்துக்குடி. நம் உடலில் அதிகம் எலும்புகள் உள்ள பகுதி எது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ, கைகள். எந்த நாட்டில் பிச்சை எடுக்க உரிமம் எடுக்க வேண்டும்? இதற்கான பதில் ஆப்ஷன் பி, ஸ்வீடன். 3 வயிறுகளை கொண்ட விலங்கினம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி, ஒட்டகம். சர்வதேச இடது கை பழக்கம் உள்ளவர்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி, ஆகஸ்ட் 13. சூரிய ஒளி நம் பூமியை வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகும்?
இதற்கான பதில் ஆப்ஷன் டி 8:16. தமிழகத்தின் எந்த பாரம்பரிய கலை இந்தியா முழுவதும் பெருமை தந்தது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ பரதநாட்டியம். உலக புகழ்பெற்ற மோனாலிசாவின் புகைப்படத்தை வரைய எத்தனை ஆண்டுகள் ஆயின? இதற்கான பதில் ஆப்ஷன் சி 3 ஆண்டுகள். மனிதனுக்கு தேவையான முக்கிய உணவு சத்து எது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி கார்போஹைட்ரேட். இந்தியாவில் புகையிலை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். பார்க்க பார்க்க சலிக்காத குறும்புத்தனம் அதிகம் உள்ள விலங்கினம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி யானைக்குட்டி. கர்ணை கொலையை முதன் முதலில் அனுமதித்த நாடு எது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி நெதர்லாந்து. மனித உடலில் உள்ள வைட்டமின்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான பதில் ஆப்ஷன் சி 8 வைட்டமின்கள். மகசேசே விருதினை எந்த நாடு வழங்குகிறது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ். நாம் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகள் எந்த மாநிலத்தில் அச்சடிக்கப்படுகிறது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி நாசிக். முதன் முதலில் கேள்விக்குறி எந்த நாட்டு மொழியில் இருந்து வந்தது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி லத்தீன் மொழி. எந்த நாட்டில் இந்திய நெடுஞ்சாலை பணியை மேற்கொண்டு அதனை வெற்றிகரமாக முடிந்தது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான். மனிதர்களுக்கு காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி காற்று மூலம். சிவப்பு நதி என்று அழைக்கப்படும் நதி எது? இதற்கான பதில் ஆப்ஷன் பி சட்லஜ் நதி. சோழர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் டி பாண்டியர்கள். இன்றைய சிந்தனைக்கான கேள்விகள்: நல்லெண்ணெய் எந்த பொருளால் தயாரிக்கப்படுகிறது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ மக்காச்சோளம், ஆப்ஷன் பி கடுகு, ஆப்ஷன் சி எள்ளு, ஆப்ஷன் டி பருத்தி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கான எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களுடைய சேனலில் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்தமைக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன்.